கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கேஆர்எஸ் அணைகளிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீரானது தற்பொழுது தமிழக எல்லையான பில்லிகுண்டுவுக்கு 40,000 கனஅடியாக வந்து கொண்டிருக்குது. ஒகேனக்கலுக்கு தற்பொழுது 40,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து ஒகேனக்கல் என்றாலே வந்து அதாவது வந்து அருவியில் குளிப்பு தான். நாம் இப்போ இருக்கிறது வந்து முக்கியமான மெயின் அருவிக்கு செல்கின்ற ஒரு இடம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நடைபாதைக்கு மேலே தற்பொழுது 40,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் தண்ணீர் ஆர்ப்பரித்து நடைபாதையில் சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஒகேனக்கல் என்ற காவிரி ஆற்றில் கடந்த சில நாட்களாகவே குறைந்த அளவு தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. கர்நாடகாவில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக கபினி மற்றும் கேஆர்எஸ் அணைகளிலிருந்து நீர் திறக்கப்பட்டதன் காரணமாக கடந்த 2 நாளுக்கு முன் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 20,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டு படிப்படியாக கர்நாடகாவிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரித்து வருவதால் ஒகேனக்கலுக்கு தற்பொழுது 40,000 கனஅடியாக ஆர்ப்பரித்து கொண்டு வருகிறது. அதாவது வந்து ஒகேனக்கலில் வந்து பொறுத்த மட்டும் மாவட்ட நிர்வாகம் கடந்த 3 நாட்களுக்கு முன்பாகவே காவிரி ஆற்றில் பரிசல் இயக்கவும் பொதுமக்கள் ஆற்றில் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது ஒகேனக்கலில் தண்ணீரானது ஆர்ப்பரித்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த தண்ணீரானது மேலும் அதிகரித்து இன்று இரவு 50,000 கனஅடிக்கு மேல் வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது நாம் வந்து இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா தொங்கு பாலம். அதாவது வந்து இந்த தொங்கு பாலத்தின் வழியாக சென்று முக்கியமான மெயின் அருவி அந்த 5 அருவி செல்லுகின்ற வழியாகும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணீர் ஆர்ப்பரித்து கொண்டு வந்த ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சியை நாம் காண முடியும். தற்பொழுது ஒகேனக்கலுக்கு நீர் வந்து 40,000 கனஅடி வந்து கொண்டிருப்பதால் சுமார் அருவிகளில் ஆர்ப்பரித்து தண்ணீர் கொட்டி கொண்டு வருகிறது. மேலும் இந்த தண்ணீரானது மேலும் அதிகரிக்கக்கூடும். கர்நாடகாவில் அதிக அளவு மழை பெய்து வருவதால் கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கேஆர்எஸ் அணைகளிலிருந்து மேலும் நீர் திறக்க அதிக வாய்ப்புள்ளது. தற்பொழுது வரை 70,000 கனஅடி திறக்கப்பட்டுள்ளதால் தற்பொழுது ஒகேனக்கலுக்கு தற்பொழுது வரை 40,000 கனஅடி மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது. மேலும் அதிக அளவு நீர் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தண்ணீரானது மேட்டூரை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. நின்றிருக்கிற பகுதி வந்து தொங்கு பாலம். அதாவது இது ஒரு மிக ஒரு பிரசித்தி பெற்ற தொங்கு பாலமாகும் ஒகேனக்கலிலேயே. இங்கிருந்து பார்த்தீங்கன்றால் அருவிகளை மிகுந்த அழகாக கொட்டுவதை மிகவும் நேர்த்தியாக பார்க்கலாம். இந்த அழகான அருவி தற்பொழுது ஆர்ப்பரித்து கொட்டு வருகிறது. இந்த இடத்திலிருந்து தான் மெயின் அருவி. இங்கிருந்து தான் அனைவரும் குளிக்கப்படும் ஒரு பகுதி. இதுக்கு மேல் வந்து இந்த அருவிக்கு அந்த பக்கம் வந்து கர்நாடகா எல்லையாக கருதப்படுகிறது. தற்பொழுது நீர் வந்து ஆர்ப்பரித்து கொட்டுகின்ற ஒரு அழகான காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். இந்த தண்ணீரானது 40,000 கனஅடியாக இப்படி இருக்கும் பொழுது இன்னும் 1,00,000 1,50,000 கனஅடி வரை தண்ணீர் வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்பொழுது இந்த பகுதிக்கு யாருமே வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். கர்நாடக அணையிலிருந்து தற்பொழுது அதிக அளவு மழை பெய்து வருவதால் அந்த 1,00,000க்கு மேல் தண்ணீர் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அதாவது மெயின் அருவி என சொல்லப்படுகிற அருவி. அதில் வந்து தண்ணீர் வந்து ஆர்ப்பரித்து செந்நிறத்தில் கொட்டி வருகிறது. அதே போல் வந்து இந்த பகுதியில் தான் அனைவரும் வந்து தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவில் இருக்கும் அனைவரும் வந்து இந்த பகுதியில் தான் குளித்து செல்கின்றனர். தற்பொழுது தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகின்ற ஒரு சூழல் அழகான ஒரு சூழலை பார்க்கின்றோம். தற்பொழுது அந்த அருவி கொட்டுகின்ற அந்த சாரலானது அப்படியே மேலே எழும்பி செல்கின்ற ஒரு அழகான காட்சியை காண முடிகிறது. இந்த 40,000 கனஅடிக்கு இந்த தண்ணீரானது இப்போ அழகாக இருக்குது என்றால் இன்னும் போக போக 50,000 60,000 70,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கும். அப்பொழுது இந்த பகுதிக்கு யாருமே வர முடியாது. ஒகேனக்கலை பொறுத்தவரை 2,00,000 கனஅடி தண்ணீர் வந்தாலும் பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லை. ஏன்னா இது ஒரு தாழ்வான பகுதியில் இருப்பதால் தண்ணீரானது அப்படியே மேட்டூரை நோக்கி சென்றுவிடும். ஒகேனக்கலில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் 2,00,000 கனஅடி தண்ணீர் வந்தது. கடந்த ஆண்டு மிகவும் குறைவாக வந்தது. தற்பொழுது கர்நாடகாவில் பெய்த மழையின் காரணமாக ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வந்து இந்த ஆண்டும் அதிக அளவு தண்ணீர் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கிருந்து நமக்கு சென்றோம் என்றால் 5 அருவி அந்த பகுதியில் தற்பொழுது அதிக அளவு தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் அந்த பகுதிக்கு நம்மால் செல்ல முடியாது. ஒகேனக்கலில் பாதுகாப்பு பணியில் பொறுத்தவரையும் காவல்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் ஊர்காவல் படையினர் என அனைவரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தாழ்வான பகுதியில் இருக்கும் அதாவது ஆற்றை ஒட்டி இருக்கும் பகுதியில் உள்ள மக்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்க ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் வந்து இரவு நேரங்களில் கால்நடைகளை ஆற்றின் பக்கம் கூட்டி செல்லக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கலை பொறுத்தவரையும் தற்பொழுது பரிசல் இயக்கவும் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதால் ஒகேனக்கலுக்கு பாதுகாப்பு பணி கடந்த 3 நாட்களாகவே மாவட்ட நிர்வாகம் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒகேனக்கலில் நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து இன்று இரவு 50,000 கனஅடியாகவும் நாளை ஒரு 70,000 கனஅடி வரத்துக்கான வாய்ப்புகள் உள்ளது. ஒகேனக்கலிலிருந்து நியூஸ் 18 செய்திகளுக்காக சுகுமார்.